ஹாய் friends, வெல்கம் டூ அவர் சேனல் வெளிநாட்டில் சிக்கித் தவிக்கும் அமீரக குடியிருப்பாளர்கள் நுழைவு அனுமதி அதாவது என்ட்ரி பெர்மிட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என அமீரக அரசு அறிவித்துள்ளது இதற்கான ஒரு சிறப்பு சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது அதற்கான லிங்க் இந்த வீடியோவின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் அமீரகம் திரும்புவதற்கு டிக்கெட் முன்பதிவு செய்யும் முன் மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளத்திற்கு சென்று அனுமதி பெற வேண்டும் என ஜிடிஆர்எஃப்ஏ அறிவித்துள்ளது அமீரக குடியிருப்பாளர்களின் வருகை அவர்கள் சிக்கியுள்ள உள்ளூர் பயண கட்டுப்பாடுகள் மற்றும் விமானம் கிடைக்கும் தன்மையை பொறுத்தது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமீரகத்தில் தரையிறங்கியவுடன் கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் மேலும் அவர்கள் வீடுகளில் பதினான்கு நாட்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன அவ்வாறு இயலாதவர்கள் ஹோட்டலை தனிமைப்படுத்துவதற்கான முழு செலவையும் குடியிருப்பாளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளன வீட்டு தனிமைப்படுத்தலை தேர்ந்தெடுக்கும் குடியிருப்பாளர்கள் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்து கையொப்பமிட வேண்டும் மேலும் கொரோனா வைரஸ் நைன்டீன் டிஎக்ஸ்பி என்ற அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து பதிவு செய்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஹோட்டலில் தனிமைப்படுத்தப்படுபவர்கள் பின்வரும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அவை உங்கள் பயணத்திற்கு முன்பு பதினான்கு நாட்கள் ஹோட்டல் முன்பதிவு செய்ய வேண்டும் தனிமைப்படுத்தப்படும் ஹோட்டலுக்கான போக்குவரத்து வசதியும் செய்து தரப்படும் பயணிகள் பதினான்கு நாட்கள் அறைக்குள்ளேயே இருக்க வேண்டும் நீங்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல் அறையில் இருந்தே மருத்துவரிடம் ஆலோசனை பெறலாம் உங்கள் உடல்நிலையில் மாறுபாடு ஏற்பட்டால் ஹோட்டல் நிர்வாகம் துபாய் ஹெல்த் அத்தாரிட்டிக்கு தெரிவிக்கும் பதினான்கு நாட்களுக்குப் பிறகே ஹோட்டலை விட்டு நீங்கள் வெளியில் வர அனுமதிக்கப்படுவீர்கள் வீடுகளை தனிமைப்படுத்தி கொள்ள விரும்புபவர்கள் குடியிருப்பாளர்கள் தனிமைப்படுத்தப்படும் வீடுகளில் அவர்களுக்கென்று தனி குளியலரிடன் கூடிய அறையில் இருக்க வேண்டும் தனிமைப்படுத்தப்படும் தங்கள் வீடுகளில் யாரேனும் உடல்நிலையில் மோசமானவர்கள் என்றால் அவர்கள் அங்கு தங்க அனுமதி இல்லை தெர்மோமீட்டருடன் கூடிய முதலுதவி பெட்டி இருக்க வேண்டும் விமான நிலையத்திலிருந்து வீட்டிற்கு வரும் வரை போக்குவரத்தை பயணிகளே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் கோவிட் நைன்டீன் ஸ்மார்ட் செயலியின் மூலம் அவர்களுக்கான வழிமுறைகள் பதினான்கு நாட்களும் பின்பற்றப்பட வேண்டும் கண்டிப்பாக முக முகக்கவசம் அணிந்து அதை அடிக்கடி மாற்ற வேண்டும் பயணிகள் இரும்பல் மற்றும் தும்பல் வரும்போது வாய் மற்றும் மூக்கை டிஷுவால் மறைக்க வேண்டும் பின்பு கையை சோப்பு கொண்டு கழுவ வேண்டும் உங்கள் ஆடையை தனியாக துவைத்து சூரிய ஒளியில் உலர வைக்க வேண்டும் இந்த விதிமுறைகளின் மூலம் வெளிநாடுகளில் இருந்து இரண்டு லட்சம் குடியிருப்பாளர்கள் நாட்டிற்கு அழைத்து வர அமீரக அரசு இலக்காக கொண்டுள்ளது மேலும் அமீரக செய்திகளை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க